அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையின் ஒளியில் நமது வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று நற்செய்தியாளர் புனித யோவான் விழாவை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20 இறை சொற்றொடர்கள் 2-8 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கல்லறையில் இயேசுவின் உடலை காணாத மகதலா மரியா அதனை யாரோ திருடி விட்டதாக எண்ணுகிறார். இயேசுவின் மேல் கொண்ட வெறுப்பின் காரணமாக அவரது உடலையும் களவாடி இருக்கிறார்கள் என அவ சிந்தனை சுழல்கிறது. இவ்வுடலின் மேல் என்னென்ன கொடுமைகள் செய்கிறார்களோ என அவர் மனம் பதை பதைக்கிறது. எனவேதான் பொறுக்க மாட்டாதவராய் சீடரிடம் ஓடி செல்கிறார். காலியாயிருந்த கல்லறையை சீடர்கள் உண்மையிலேயே கண்டனர். அவர்கள் யோவானும் ஒருவராயிருந்ததால் நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நாடக பாணியில் விவரிக்கப்படுகிறது. இளைஞரான யோவான் பேதுருவை விட விரைவாக ஓடியதில் வியப்பில்லை. எனினும் எதை துணிந்து செய்கிற பேதுருவே முதலில் கல்லறையில் நுழைகிறார். கல்லறைக்குள் இயேசின் உடலை சுற்றியிருந்த துணிகள் கிடந்தன என் உண்மையை யோவான் விவரிக்கிறார். அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். இயேசுவின் உடல் திருடப்படவில்லை, உண்மையிலேயே உயிர் பெற்றெழுந்தது என்று காட்டவே துணிகள் பற்றி விவரிக்கிறார் போலும். ஏனெனில் இயேசின் உடலை எவராவது திருடியிருந்தால் உடலை சுற்றியிருந்த துணிகளையும் திருடியிருப்பார்கள். துணிகளை திருடாவிட்டால் கூட அவற்றை அலங்கோலமாய் போட்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவை மூடியிருந்த துணிகளோ ஒழுங்கான நிலையில் இருந்தன. தலையை சுற்றியிருந்த துணி தவிர மற்றவை அவரது உடலை மூடியிருக்கும் போது எப்படி காட்சியளிக்குமோ அப்படியே காட்சியளித்தன. ஆகவே இயேசுவின் உடலை யாருமே களவாடவில்லை. மூடியிருந்த அறையில் இயேசு ஊடுருவி நுழைந்தது போல் துணிகளை குலைக்காமல் அவற்றை ஊடுருவி உயிர் தெளிந்து விட்டார் என்னும் பொருள்பட யோவான் இந்நிகழ்ச்சியை விவரித்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்று புனித யோவான் விழாவை கொண்டாடுகின்றோம். அவரை பற்றி அறிவோமா? யோவானின் தந்தை செபதேயு கல்லேயா கடலோரம் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார். யோவானும் அவர் சகோதர யாக்கோபும் தம் தந்தைக்கு உதவியாக இருந்தன. அப்படி ஒரு தருணம் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை மனிதர்களை பிடிக்கும் சீடர்களாக மாறுவதற்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பிற்கு இணங்க யோவானும் யாக்கோபும் தங்கள் தந்தையையும் கூலி ஆட்களையும் படகையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் செல்கின்றனர். இவர்களின் தாய் சலோமி இயேசுவிடம் வந்தபோது உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசுவினவ, அதற்கு அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவரும், ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரச் செய்ய என்று வேண்டுகிறார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கிறார். அவர்கள் எங்களால் இயலும் என்கின்றன. இந்த திடமான மனதும் நம்பிக்கையான உள்ளமும் யாருக்கு வரும்? இயேசுவின் சீடர்கள் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவருக்கு மட்டும் சில சிறப்புமிக்க அனுபவங்கள் கிடைக்கின்றன. வாழ்வில் சில முக்கிய தருணங்களில் இயேசுடன் இருக்கும் வாய்ப்பு பெறுகின்றன. தொழுகை கூட தலைவருடைய மகன் இறந்தபோது இயேசு அவளை உயிர் பெற செய்த போதும் இயேசு உருமாற்றம் அடைந்த போதும் கெஸ்தமனி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை வியர்க்கும் போது யோவானும் இயேசுடன் இருந்தார்.
இயேசுவின் மாறுபக்கமாய் சாய்ந்திருந்தவரும் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவரும் தான் புனித யோவான். கானாவில் திருமண விருந்தில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியதையும், சீடர்களின் காலடிகளை இயேசு கழுவியதையும், இறந்த லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுததையும், சிலுவை அடிவரை பின்பற்றி சென்று அவர் விழாவில் இருந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்தது வரை தன நற்செய்தியில் துல்லியமாக கூறுகின்றார். இயேசு அன்பு சீட யோவான் சிலுவையில் அடியில் தாய் மரியாவின் அருகில் நிற்கின்றார். இந்த அன்பிற்கு ஈடு இணையில்லா பரிசாக அம்மா இவரே உன் மகன் என்றார். மேலும் இதோ உன் தாய் என்று இயேசு தனது தாயை அவர் கரத்தில் ஒப்படைக்கின்றார். வாரத்தின் முதல் நாளன்று இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை மக்தலா மரியா கொண்டு வந்தபோது மகிழ்ச்சி வெள்ளத்தில் பேதுரும் யோவானும் மற்ற சீடரும் கல்லறைக்கு ஓடுகின்றன. யோவான் இளைஞராக இருந்ததால் முதலில் ஓடி கல்லறை அடைகின்றன. ஆனால் உள்ளே போகவில்லை. இவர் அனைவரை விட அதிக ஆர்வம் கொண்டு முன்னால் ஓடியதை வைத்து இவர் இயேசின் மீது எந்த அளவிற்கு அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டின் பிடியில் இருக்கும் நாம் இயேசுவின் சீடராக எப்படி வாழ்கின்றோம்? யோவான் எருசலேமிலும் எபேசுஸ் நகரிலும் வாழ்ந்து சின்ன ஆசியாவில் பல சபைகளை நிறுவினார். 4வது நற்செய் நூலையும் 3 திருமுகங்களையும் திருவழிபாடு நூலையும் எழுதினார். இவரை பிடித்து ரோமைக்கு கொண்டு போனார்கள். தொமிசியன் பேரரசின் ஆணைப்படி இவரை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டார்கள். அதிலிருந்து இவர் யாதொரு தீங்குமின்றி வெளிவந்தார். அரசன் இவரை பாட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தினான். இவர் எபேசுஸ் நகரில் 100ஆம் ஆண்டில் இறந்தார். இவரது கல்லறை மீது அழகிய ஆலயம் அமைக்கப்பட்டது. மகமதியர்கள் அதை மசூதியாக மாற்றிவிட்டார்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதியின்படி அனைத்தையும் அனைவரை இயேசுக்காக துறந்து நம்மால் வாழ முடிகிறதா? நாம் இயேசுவோடு இணைந்து இருந்து அவரை அனுபவிக்கின்றோமா? அவரோடு இதயம் திறந்து உறவாடுகின்றோமா? கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போது நம்முடன் இருக்கிறார்? நாம் கடவுளுடன் இருக்கின்றோமா? மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உமது அன்பு மகனை பரிசாக எங்களுக்கு தந்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களது வாழ்வில் அன்பை ஏற்று செயல்படுத்தவும், புனித யோவானை போன்று உண்மையான அன்பு சீடத்துவ வாழ்க்கை வாழ்ந்து சான்று பெறவும் வரம் தாரும். ஆமீன்.